Hi viewers, welcome to IKLAS IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம முதல்ல TNPSCனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம வந்து TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் TNPSCனா என்ன, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இது எப்படி உருவானது, ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்க என்னென்னலாம் வேலை செய்வாங்க அப்படிங்கிற TNPSC பத்தியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா TNPSC பத்திய கூடிய தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ உருவாக்கப்பட்டது, ஸோ அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல்ல என்ன இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 315 இருந்து ஆர்டிக்கல் 323 வரைக்கும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கல் 315 இருந்து 323 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதன்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த TNPSC கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ பிஃபோர் த கான்ஸ்டிடியூஷன் என்ன இருந்தது அப்படின்னா மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இருந்தது, ஓகேங்களா. ஸோ ஆக்ட் ஆஃப் த மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் இன் 1929, 1929 உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் சட்டமன்ற சட்டத்தின்படி மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் அப்படியா தான் நம்முடைய இந்த TNPSC செயல்பட்டு இருந்தது. தென் அதுக்கப்புறம் 1970 தான் நம்ம இதனுடைய பெயரை என்னவா மாத்துறோம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி மாத்துறோம், ஓகேவா. அப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இயங்குது அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆர்டிகல் 315 323 வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், சரியா. ஸோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்கேன். TNPSC பத்தி சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 315 என்னென்ன சொல்லுது பாருங்க. அந்த கமிஷனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், உருவாக்கம் ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், பவர்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல் 315 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, ஓகே. இப்போ TNPSC உடைய ஃபார்மேஷன், மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு உருவாக்கப்பட்டது எப்போ, 1929. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா என்னங்க, சட்டம் அரசியலமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இதனுடைய நோக்கம் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலைகள் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஏஜென்சியாக தான் என்ன செய்ய போகுது இந்த TNPSC செயல்பட போகுது. இதனுடைய ஹெட்குவார்டர்ஸ் சென்னையில இருக்குது. ஸோ இதனுடைய தற்போதைய சேர்மன் கே பாலச்சந்திரன் IAS அவர்கள். ஸோ செக்ரட்டரி யாரு அப்படின்னா கே நந்தகுமார் IAS அவர்கள். ஸோ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் சுதன் IAS அவர்கள், ஓகே. இப்ப இந்த TNPSC பத்தியான எல்லா தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க போய் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வெப்சைட்குள்ளதான் போகணும், www.tnpsc.government.in. இந்த வெப்சைட்குள்ள போய் தான் நீங்க எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். சரி, இந்த TNPSC விஷன் என்ன, எதுக்காக இந்த TNPSC என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த TNPSC ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் சேலஞ்சஸ் அதுக்கு வருதோ, என்னென்னலாம் வந்து சவால்களை அந்த கவர்மெண்ட் சந்திக்குதோ அதற்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் என்ன செய்யணும், அந்த அரசாங்கம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல இருக்கணும். ஸோ இந்த TNPSC போர்டு என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் மக்களுக்கு அதை சரியான விதத்துல போய் சென்று சேர்ற மாதிரி சர்வீஸை கொடுக்குற அளவுல நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்முடைய இந்த TNPSC போர்டை வச்சிருக்கணும், ஓகேவா. சர்வீஸ் வந்து பீப்புளுக்கு கரெக்டா போய் சேரணும், அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரலாம், அதை எதிர்கொண்டு சரியா மக்களுக்கு கொண்டு போய் இந்த அரசாங்கம் சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா இதனுடைய தொலைநோக்கு பார்வை, அதுதான் இதனுடைய விஷன், ஓகே. தென் அதுக்கப்புறம் இதனுடைய மிஷன் என்ன, மிஷன்ல இதனுடைய பணி, இது என்னென்ன செய்யும் அப்படின்னா பணி மிஷன் மீன்ஸ் இந்த இடத்துல என்னன்னா ஒரு இலக்கு, எதை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுது அப்படின்னா சுதந்திரமான டிரான்ஸ்பரண்டான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்கணும், ஓகேவா. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய எல்லா துறைகளுக்கும் ஆள் எடுத்து தரப்போறது இந்த TNPSC தான். ஸோ அந்த ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த செயல்பாடுகள் எப்படி நடக்கணும்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர், ரொம்ப சுதந்திரமாக நடக்கணும், ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட அந்த விஷயங்கள் என்ன நடக்கணும, நடக்கணும். காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த TNPSC அப்படிங்கிறது தன்னுடைய அந்த ஆட்சேர்ப்பு முறைகள்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு பப்ளிக் சர்வீன்ஸ் சர்வன்ஸை நம்ம எடுக்கிறோம்னா
கவர்மெண்ட்ல சரியா வேலை செய்யறதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய மிஷனா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பப்ளிக் சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதாவது அதிகாரிகள், பொதுத்துறை அதிகாரிகள், ஸோ அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய பாதுகாப்பு, ஸோ அவங்களுடைய ஒருங்கிணைப்பு, அதையும் என்ன செய்யணும், இந்த டிஎன்பிஎஸ்சி கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தான் இது இலக்காக மிஷனாக வச்சு செயல்பட்டு இருக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இந்த டிஎன்பிசி என்னென்ன செய்யும் அப்படின்னா, கண்டக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட். மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு என்ன செய்யணும், தேர்வுகளை நடத்தணும், அது இதனுடைய வேலை. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் பை செலக்ஷன் த்ரூ இன்டர்வியூஸ், நேர்முக தேர்வுகளின் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா சில நேரடி நியமனங்களை செய்யும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆபீசஸ் ஆன் ப்ரமோஷன் டெப்டேஷன் அப்சர்ப்ஷன். இது என்னன்னா ஒரு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பணியில இருந்து ப்ரமோட் ஆகி போவாங்க இல்லையா, ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் யார் தான் செய்வாங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தான் செய்யும். தென் framing and amendment of the recruitment rules for various services and post under the government. அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பணிகளுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சட்ட திருத்தங்களை இந்த சர்வீஸ் சம்பந்தமா யார் தான் கொண்டு வருவாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் டிசிப்ளினரி கேசஸ் ரிலேட்டிங் டு டிஃப்ரெண்ட் சிவில் சர்வீசஸ், ஒவ்வொரு சிவில் சர்வீசஸுக்கும் தேவையான டிசிப்ளினரி விஷயங்கள் எல்லாத்தையும் யார் தான் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தான் வகுக்கும். அதே மாதிரி அட்வைசிங் த கவர்மெண்ட் ஆன் எனி மேட்டர் ரெஃபர் டு த கமிஷன், இந்த டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நடவடிக்கைகள், செயல்பாடுகளை பற்றிய கருத்தை யாருக்கு இவங்க சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க டிஎன்பிஎஸ்சி, அவ்வளவுதான். இந்த டிஎன்பிஎஸ்சி தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு கண்டக்ட் பண்றாங்க, நிறைய வேகன்சிஸ் வருது. ஸோ இந்த வேகன்சிஸ் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, லைக் குரூப் 1 இருக்கு, குரூப் 2, குரூப் 2A, அதே மாதிரி விஏஓ குரூப் 4 அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாமை பத்தியான டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு எக்ஸாமை பத்தியான சிலபஸ் என்ன, குவாலிபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களை சரியா வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.